ஃபோட்டோஷாப் ரீசெண்டாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது June 2020 அப்டேட். இது ஒரு மேஜர் அப்டேட் கண்டிப்பாக கிடையாது, பட் பவர்ஃபுல் அப்டேட். அப்படி அந்த அப்டேட்டில் என்னதான் இருக்குது பார்த்துடலாம் வாங்க. ஃபோட்டோஷாப் வேர்ஷன் அப்டேட் ஆனால் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் மாறும், இது எல்லாருக்கும் தெரியும். பட் இது ஒரு பெரிய அப்டேட் இல்லை அப்படிங்கிறதுனால அதே பழைய பிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித் ஸ்மால் சேஞ்சஸ் அண்ட் ஐகானும் சேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு பர்சனலாக பழைய ஐகான் தான் பிடிச்சிருந்தது, பட் இட்ஸ் ஓகே, இந்த ஐகான் பார்க்க பார்க்க பிடிச்சதாக மாறிடும். செலக்ட் சப்ஜெக்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபோட்டோஷாப் ஒரு ஒரு அப்டேட்லேயுமே இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷனில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதை மோர் அக்யூரஸியாக ஆக்க ஆக்க ஏகப்பட்ட டைம் சேவிங் பண்ணலாம். அட் த சேம் டைம் செலெக்ஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிரியேட்டிவ் சைடில் அதிக கவனம் செலுத்த முடியும் யூசரால் அப்படிங்கிறது தான். இதை ஃபோட்டோஷாப் மெஷின் லேர்னிங் சிஸ்டம் மூலிமா பண்ணுறாங்க. ஐ மீன் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பண்ணுறாங்க. இதுக்கு அடோப் சென்சை அப்படின்னு சொல்லி இன்னொரு நேமும் இருக்குது. சரி, கம் டு த பாயிண்ட். இது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஃபோட்டோஷாப். இதில் சப்ஜெக்ட் செலெக்ஷன் தரேன். இப்போது ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் பேக்ரவுண்டை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஹேர் பார்ட் மட்டும் பாருங்கள். இந்த லேயர் மாஸ்கை ஜஸ்ட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் ஆன். ஸோ இங்கே இருந்த ஹேர் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. சரி, இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இங்கேயும் அதே நிலைமை தான். சரி, இப்போது அப்டேட்டட் வெர்ஷனில் செலக்ட் சப்ஜெக்ட் தரலாம். இதுக்கும் ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த லேயரை மட்டும் சைடில் மூவ் பண்ணி வைக்கிறேன். இது அப்டேட்டட் வெர்ஷன் அண்ட் இது ஓல்டர் வெர்ஷன். டெஃபினெட்லி வேறு லெவல் சப்ஜெக்ட் செலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோஷாப் 2019 சப்ஜெக்ட் செலெக்ஷனை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தால் இதோ இங்கே இருக்குது. இது ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2019 சப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணது. இது ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2020 சப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணது. இது ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2020 ஜூன் அப்டேட்ல சப்ஜெக்ட் செலக்ஷன் பண்ணது. இந்த கோழி பெருசாரு சொல்ல ஊச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல ஊச்சது, அதே எப்படி எப்படி பெருசாரு சொல்ல ஊச்சது, இதே இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது, அதே ரெண்டு ஒண்ணு தானே. ஓல்டர் வெர்ஷன்ல இருக்க ஃபோட்டோஷாப் சப்ஜெக்ட் செலக்ஷனுக்கும் நியூ இயர் வெர்ஷன்ல வந்திருக்க ஃபோட்டோஷாப் சப்ஜெக்ட் செலக்ஷனுக்கும் நிறையவே அக்யூரசி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பார்க்கலாம். இது உங்களோட சப்ஜெக்ட் செலக்ஷனுக்கு டெஃபினெட்லி ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். மேட்ச் ஃபான்ட்ஸ். யூஸ்வலாக ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபாண்ட்டு மிஸ் ஆகுதுன்னா டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணோடனே ஃபாண்ட்டு மிஸ்ஸிங்னு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் இல்லையா? பட் இந்த அப்டேட்டில் இதை ஆட்டோவாக ஃபோட்டோஷாப்பே செக் பண்ணி இன்கேஸ் அந்த ஃபாண்ட் அடோப் ஃபாண்ட்டில் இருந்தால் எந்த கேள்வியும் கேட்காம அதுவே ஆட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடும். ஒருவேளை அந்த ஃபாண்ட் அடோப் ஃபாண்ட்ஸில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் வந்துடும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, மேனேஜ் அண்ட் ரீப்ளேஸ். மேனேஜ் கொடுத்தா எந்த ஃபாண்ட் மிஸ்ஸிங்கோ அந்த ஃபாண்ட்டை ப்ரீ லிஸ்டட் ஆல்டர்னேட்டிவ் ஃபாண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தா ஜஸ்ட் டெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆகி நிற்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபாண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பேட்டர்ன் ரொட்டேஷன். ஃபோட்டோஷாப் பேட்டர்ன்ஸில் ரொட்டேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த மாட்டு வண்டி சீட்டை ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன் அட்ஜஸ்ட்மென்ட் லேயரை ஆட் பண்றோம். அண்ட் இதோட பிளெண்ட் மோட் சாஃப்ட் லைட்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த பேட்டர்ன் அட்ஜஸ்ட்மென்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணா பேட்டர்ன் ஃபில் டயலாக் பாக்ஸ்ல பிராண்ட் நியூவா ரொட்டேஷன் ஆட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த ஃபோட்டோஷாப் 2020 ஜூன் அப்டேட்டில் என்னோட ஃபேவரட் கண்டிப்பாக சப்ஜெக்ட் செலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.